அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். இந்த கொரோனா பாதிப்பு என்பது வந்து நாளுக்கு நாள் இதை பற்றிய நியூஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன்னா ஜீரோலேருந்து 100, 200, 300, 500 அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாட்டிலே இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் நம்ம ஏதோ ஒரு முஸ்லீம் சமுதாய மக்கள் அதை ப்ரோக்ராமுக்கு போனாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு ஒரு பிரிவினர்கிட்டருந்து, இது நாங்கள் இல்லை, இதுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்றது முஸ்லீம் சமுதாயத்திலேருந்து, இதெல்லாம் இந்த அரசியலெலாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இந்திய குடிமகனாக நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றன. இதில் வந்து அந்த டெல்லி கூட்டத்துக்கு போனவங்க இல்லாமலேயும் இந்தியாவுக்கு வந்திருக்கு. அப்போ அதுக்கு யார் காரணம், அவங்க மூலிமா வந்து பரவி இருக்கிறோம், அதுக்கு யார் காரணம்? ஸோ இது மாதிரி நம்ம வந்து பரஸ்பர குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு போகிறதுக்கான நேரம் இது கிடையாது. இந்த இடத்துல மிக மிக வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் முன்வைக்கக்கூடிய வாதமும் அதுதான், தமிழக அரசு வந்து ஒவ்வொரு ரேஷன் கார்டு ஹோல்டருக்கும் ரேஷன் அட்டை வச்சுருக்கவங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ரேஷனில், நம்ம வீட்டுக்கே வந்து தரம் சொல்லியிருக்காரு சீஃப் மினிஸ்டர். என்ன வருத்தமான விஷயம்னா, இது யாருக்கு இந்த 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னால், வீடு இல்லாதவங்களுக்கு, கூலி வேலை செய்கிறவங்களுக்கு, ஒரு ஆட்டோ ஓட்டி தான் பிழைக்கணுன்றவங்களுக்கு, மூட்டை தூக்குறவங்களுக்கெல்லாம் கரெக்டு. ஆனால் 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி வீடு கட்டின வீடு இருக்கவங்களுக்கும், 30 லட்சம், 40 லட்சம் வருமானம் வரவங்களுக்கும், மாத வருமானம் வரவங்களும் இந்த 1000 ரூபாய்க்கு போய் நிற்கிறதுனால எவ்வளோ பெரிய அசௌகரியங்கள் தெரியுமா இந்த அரசாங்கங்களுக்கு. இது மத்திய அரசு பிஜேபி அரசாக இருக்கலாம், இங்கே ரூலிங் கவர்மெண்ட் ஏடிஎம்கே இருக்கலாம், ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ காங்கிரஸோ பிஜேபியோ, திரும்பவும் அரசியல் வேண்டாம். எந்த அரசாங்கமும் யாரும் கொரோனா வரணும்னு ஆசைப்பட்டுலாம் இங்கே வந்து இந்த கொரோனா வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கல. எந்த இயக்கமும் அதை ஆசைப்பட்டிருக்க முடியாது. டெஃபினட்டாக இன்னைக்கு கொரோனான்ற ஒரு பாதிப்பு இருக்குது, பெரிய லாக்டவுனு, ஷட் டவுன், இண்டஸ்ட்ரியல் ஷட் டவுனு, யாருமே ஒரு எல்லாருமே முடக்கப்பட்டிருக்கோம். இதில் யோசிச்சு பாருங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாவை போட்டு இண்டஸ்ட்ரி நடத்தவங்களோட வாழ்வை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. எப்படி வந்து அவங்களுடைய லாஸஸை காம்பன்சேட் பண்ண போகிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு பொறுப்பில் குடி ஒரு குடிமகனாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 1000 ரூபாய் வாங்கினவங்க எல்லாருமே சொல்கிறேன், மரியாதையாக அந்த 1000 ரூபாய் வாங்கினவங்க எல்லாருமே திரும்ப அதை பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுக்கோ, சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுக்கோ, ஃபண்டுக்கோ அனுப்பிச்சுங்க. நீங்கள் என்ன சொல்லலாம் வாதம், நான் வாங்கலாம் அரசியல்வாதி திருடிப்பான்னு சொல்லிட்டு. சரி, அந்த நம்பிக்கை உங்களுக்கு, உங்கள் நம்பிக்கையை நான் பொய்யணும் சொல்ல, சில இடத்துல அது நடந்திருக்கு, நடக்கும், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம வசதியானவங்க, நமக்கு வந்து பணம் என்பது ஒரு விஷயம் கிடையாது, நம்ம நினச்சா 10 பேர் உதவி பண்ணலான்ற நிலைமையில் இருக்கவங்க, நமக்கு இருக்கிற வருமானம், இருக்கிற பணம் சோர்ஸ் வந்து நம்ம குடும்பத்துக்கு போதுமானன்னு நினைக்கிறவங்க, தயவுசெய்து அந்த பணத்தை பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுக்கோ, சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுக்கோ கொடுத்துருங்க. ஒன்று, கொடுக்கலனா நீங்கள் ஏழையாக மாறிவிடுவீர்கள், எழுதி வச்சுங்க. என்றைக்கு வந்து இது போல் ஏழைகள் கஷ்டப்படுற நேரத்தில் ஏழைகளுக்காக ஒதுக்கப்படுகிற அரசாங்கம் வந்து இன் ஜென்ரலாக ஏழைன்னு யாரையும் பார்த்து கொடுக்க முடியாது. ஏழைகளுக்காக கொடுக்குற பணத்தை பணக்காரங்கள் வந்து வாங்குறாங்களோ, அவங்க ஒரு நாள் பணமே இல்லாமல் போய் வீணாக போயிடுவாங்க. இது நான் வந்து ஒரு சாபமாகவே சொல்கிறேன். இது மாதிரி பணம் யாராவது வாங்கிட்டீங்கன்னா, நான் வாங்கியிருந்தேன்லாம் சொல்லாதீங்க. மரியாதையாக கூட 1000 ரூபாய் போட்டு, 2000 ரூபாவோ, 3000 ரூபா, 5000 ரூபா உங்களால் முடிஞ்ச பணத்தை பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு கொடுங்க. இது தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அரசாங்கம் வந்து பெரிய நிதி நெருக்கடியை சந்திக்கும், பொருளாதாரம் பெரிய ப்ராப்ளம். அமெரிக்காவே வந்து தத்தளிச்சு போயிருக்கு, 2 ட்ரில்லியன் US டாலர் அப்படின்னு பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 150 லட்சம் கோடி அவங்க இதுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு ஓகே, இந்தியா என்ன பண்ண முடியும்? நம்மகிட்ட என்ன பெரிய சர்ப்ளஸ் ரிசோர்ஸ் இருக்குது? இந்த ஐடியாஸ்லாம் நம்ம அது பண்ணலாம் இதை பண்ணலாம்லாம் இங்கே நேரம் கிடையாது. இப்போ எல்லாமே கடந்து வந்தாச்சு, கடந்து போயாச்சு. அப்போது நம்ம 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, இந்த 1, இலவசங்கள் இனிமேல் அரசாங்கத்திலேருந்து நம்ம வாங்கக்கூடாது. அரசாங்கமே ப்ராப்ளத்தில் இருக்குது, அவன் திருடுறான், அவன் திருடல நமக்கு விஷயம் கிடையாது. நம்ம ஒழுங்காக இருந்துப்போம், ஒரு நாள் அரசாங்கமும் ஒழுங்காக மாறும். இன்றைக்கி கூட நான் மகேஷ் பாபுவோட படம் பார்த்தேன், ஒரு அருமையான படம். ஒரு அரசியல்வாதியை மிலிட்ரியில் சேர்த்து விட்டு அவன் திருந்துற கதை, பிரகாஷ் திருத்துற கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச த பெஸ்ட் ஹீரோவோட படம், ரொம்ப ரசித்து பார்த்தேன். அப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம மாறுவோம், அரசியல்வாதிகள் ஒரு நாள் மாறுவாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணியே ஆகணும், சீஃப் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது எந்த மானியமும் வாங்காதீங்க. 2வது, ரேஷன் கார்டில் எந்த பொருளுமே வாங்காதீங்க.
ரேஷன் கார்டுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை திரும்ப கவர்மெண்ட்டுக்கே திருப்பி கொடுங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், வசதி படைத்தவர்கள் ஒரு 30,000 ரூபா பென்ஷன் வாங்குற, 50,000 ரூபா மேலே சம்பாதிக்கிற, என்னால் 1,000 ரூபா 2,000 ரூபா செலவு பண்ண முடியுன்னா நீங்கள் யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம், மூட்டை தூக்குறனாக இருக்கலாம், சிலிண்டர் நேர்மையாக சிலிண்டர் போடுற ஒரு மனிதனாக இருக்கலாம், டாய்லெட் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், யாரோ ஒருத்தன் நமக்கு தெரியாமல் இருக்க முடியும், நம்ம எல்லாருமே சார்ந்து தானே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி ஒருத்தனுக்கோ ரெண்டு பேருக்கோ 10 பேருக்கோ பண உதவி பொருள் உதவி ஏதாவது பண்ணி அவங்களோடைய கஷ்டத்தை கொஞ்சமாவது தீர்க்கறதுக்கு வழி இருந்ததுன்னா அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இதுதான் உங்கள் நாட்டுக்கு செய்யக்கூடிய பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கை தட்டுறது விளக்கேற்றுறது எல்லாம் ஓகே, பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்கிறதுக்காக நம்ம பண்ணோம். அதே போல் பிரைம் மினிஸ்டருக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணணும், இந்தியாவை வல்லரசாக்கணும், இந்தியா வந்து ஒரு வலிமையான தேசம் என்கிற ஒரு விஷயத்தை இந்த பூமிக்கு உணர்த்தணும்னா நம்ம எல்லாருமே கொடுக்க பழகணும். யாருக்குன்னா இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்கணும்னா நம்ம அந்த பணம் இருந்து எந்த போஜனமும் கிடையாது. நீங்கள் பண்ணிங்களான்னு என்னை நோக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் பண்ணிட்டோம், பண்ணுவோம், பண்ணிகிட்ருக்கோம், பண்ண போகிறோம். ஒரு மேண்டேட்டோடு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு ஹம்பிள் ரிக்வஸ்ட் அகெயின் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், யாரெல்லாம் வந்து இந்த மானியம் ரூபாய் வாங்கினீங்களோ தயவுசெய்து பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுக்கு திருப்பி கொடுத்துருங்க. ரெண்டாவது, இனிமேல் எந்த மானியமும் கேஸ் மானியம் வேண்டான்னு எழுதி கொடுங்க, ரேஷன் கார்டில் வந்து எந்த பொருளும் வேணாம்னு எழுதி கொடுங்க, ரேஷன் கார்டில் கொடுக்கக்கூடிய எந்த பணமும் எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுங்க. நாலாவது, நம்மக்கிட்ட கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குது, நான் கொஞ்சம் மிடில் கிளாஸு அப்பர் மிடில் கிளாஸு லோயர் அப்பர் மிடில் கிளாஸு ஏதோ ஒரு விஷயம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் 5, 100, 500, 1,000, 10,000 உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த குடும்பங்களுக்கு எண்ணிக்கையிலேருந்து எண்ணிக்கையிலான குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அரசாங்கத்தால் நிச்சயமாக இது பண்ண முடியாது, எல்லாருக்கும் பண்ணுறதுக்கு அரசாங்கத்தில் பணம் கிடையாது. தனி மனிதன் ஒவ்வொருவனும் அரசாங்கம் நினைத்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது அரசாங்கத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய பேர் உதவியாக இருக்கும். நம்ம திரும்பவும் நண்பர்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது, எம்எல்ஏ எம்பிலாம் கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருங்களே அவங்க கொடுத்தா போதாண்டு, அவங்க கொடுக்க போகிறதில்ல, நம்ம தானே ஓட்டு போட்டோம், நம்மளை எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு பணம் வாங்கியிருப்போம். அவங்க எல்லாருமே இதில் நான் சொல்கிறேன், நீங்கள் ஓட்டு போட பணம் வாங்கியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணி ஆகணும், அதுதான் உங்கள் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் நல்லது. இதோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், ப்ளீஸ் சப்போர்ட் அவர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். இதில் வந்து நோ பொலிட்டிக்கல் சாயம்லாம் கிடையாது, இந்த கலரிங்லாம் கொடுக்காமல் ஒரு இந்திய குடிமகனாக இந்த விஷயத்துக்கு நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து கை கொடுக்கணும். இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.